இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஒரு ஜூஸ் ரெசிபி அந்த ஜூஸ் நேம் பார்த்தீங்கன்னா ABC ஜூஸ் நான் இப்போ இந்த ஏபிசி ஜூஸ்க்கான explanation கொடுத்துடுறேன் A stands for apple and B stands for beetroot and C stands for carrot இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் and ரெண்டு வெஜிடபிள்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுற ஜூஸ் இந்த ஜூஸை நீங்கள் எந்த டைமில் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எம்டி ஸ்டொமக்கில் இந்த ஜூஸ் குடிக்கலாம் அப்படி இல்லைனா இதை வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது ஸோ உங்களுக்கு இது வந்து இந்த ஜூஸ் குடிச்சிங்கன்னா ரொம்பவே ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும் இப்போ நம்ம இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இந்த ஜூஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது இந்த ஜூஸ் நம்ம குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கற ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டை அதிகப்படுத்தும் அண்டு இதில் வந்து வெயிட் லாஸ் ப்ரொமோட் பண்ணவும் ஐவிஷனை இம்ப்ரூவ் பண்ணவும் அண்டு ஸ்கின்னுடைய ஏஜிங் ப்ராசஸை இது வந்து டிலே பண்ணோம் அண்ட் நம்ம ஸ்கின் க்ளோவாக வச்சுக்கவும் இந்த ஜூஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம இந்த ஜூஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிளோடைய ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்து அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒரு திக் ஜூஸாக தான் இருக்கும் இது ஒரு திக் பேஸ்ட் மாதிரியும் தெரியும் நீங்கள் இதை வந்து ஃபில்டர் பண்ணக்கூடாது அப்படியே தான் குடிக்கணும் இந்த ஜூஸ் ஒரு ரா ஃப்ளேவரில் தான் இருக்கும் ஏன்னா நம்ம எதுவும் குக் பண்ணாமல் அப்படியே ரா வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்த்துருக்கோம் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக நீங்கள் ஹனி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்படி தான் ஏபிசி ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த ஜூஸ் உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் அரைக்கும் போது ஒரு துண்டு இஞ்சியை சேர்த்துட்டு அண்ட் இந்த ஜூஸில் ஃபைனலாக லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்